ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபோல்டரில் வந்து நிறையா ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து சைஸ் எப்படி வந்து பல்காக வந்து ரீசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து பிக்சரோட குவாலிட்டி மாறாமல் ஒரு ஃபோல்டரில் இருக்கிற ஒரு 100 ஃபோட்டோஸு 500 ஃபோட்டோஸை வந்து எப்படி வந்து ரீசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு ரெண்டு ஃபோல்டர் நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஃபோல்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபோல்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா 59.8 MB இருக்குது. ஸோ அது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது. இதில் மொத்தம் 15 ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த 15 ஃபோட்டோஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 60 MB பக்கமாக இருக்குது. ஸோ ஒரு ஒரு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறப்ப 5 MB இருக்குது. ஸோ அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன் 3 MB இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து MB ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட கிளாரிட்டி நல்லாயிருக்கும், ஓப்பன் பண்ணிங்கனாவே தெரியும். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து MB வந்து கம்மி பண்ணணும், கிளாரிட்டி கம்மியாகக்கூடாது. ஆனால் வந்து MB கம்மி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபோட்டோஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் வித் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜர் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இல்லை அப்படின்னா, நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ரீயாகவே வந்து ஆன்லைனில் கிடைக்கும், சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜர் அப்படிங்கிறத இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள், தம்ப்நெயில் வியூ அப்படிங்கிறது. செலக்ட் பண்ணினீங்கன்னா அந்த ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் வந்து இங்கே வியூ ஆகிடும். ஸோ அதில் பேசிக்காக இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பிக்சர் கொடுத்துட்டு, ஸோ கம்ப்ரஸ் பிக்சர் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வந்து கம்ப்ரஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 543 KB இருக்குது. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி 5 MB இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 543 KB ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு மெத்தடில் வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப சின்னதாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்து வேண்டாம். ஸோ இந்த ரெண்டாவது ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே வந்து பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ அதே 60 MB இருக்குது. ஸோ இதை நான் வந்து பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒன்று சொல்லித்தேன். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் ஏ கொடுக்க வேண்டாம். ஸோ அதே போல் வந்து இதில் ரைட் கிளிக் கொடுத்து ஆஃபீஸ் மேனேஜரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிட் பிக்சரில் போயிட்டு ரீசைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரீ டிஃபைன்டு வித் ஹைட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் வந்து டாக்குமெண்ட்ஸ் லார்ஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இதே வந்து நீங்கள் ஒரு ஒரு பிக்சராக பண்ண தேவையில்லை. ஸோ இதே போல் வந்து இந்த 3 ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா பிக்சருமே வந்துடும். ஸோ இது எல்லா பிக்சருமே கண்ட்ரோல்லையே கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் லார்ஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஸோ ஒன்ஸ் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஸ்டாராக இருக்கும், இது வந்து அன்சேவ்டாக இருக்கும். ஸோ வந்து சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதே இமேஜ் வந்து பார்க்கலாம் பாருங்கள். அதே இமேஜ் வந்து 549 KB இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணனீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோல்டரில் இருக்கிற எல்லா விதமான பிக்சரையும் வந்து நீங்கள் சைஸ் வந்து ஈஸியாக வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட குவாலிட்டி சேஞ்சஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் வந்து சின்னதாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்த ரெண்டாவது மெத்தடில் வந்து டாக்குமெண்ட்ஸ் லார்ஜ் அப்படிங்கிற அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் எதுவும் சின்னதாகாது, பட் ஆனால் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ பிக்சரோட குவாலிட்டி வந்து சேஞ்சஸ் ஆகாது, அதோட சைஸ் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலில் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.